Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நாம ஒரு குட்டி டியூட்டோரியல் பார்க்க போறோம். சர்க்குலர்ல டிஃபரண்ட் டைப்ஸ் என்னலாம் இருக்கு அப்படினு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். Without further ado, let's go. சோ ஃபர்ஸ்ட் நான் குவார்டர் சர்க்குலர கட் பண்ணிக்கிறேன். இதோட ஃபார்முலா நான் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நான் 12.5 into 12.5 ல ஒரு ஸ்கொயர் நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிட்டு அடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். சோ குவார்டர் சர்க்குலருக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்கொயர் பீஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வெயிஸ்டுக்காக நான் வந்து 5.5 இன்சஸ் நான் போட்டுக்கிறேன். தென் ஹைட் வந்து ஃபார்முலா படி 12.5 இன்சஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்படினா அந்த 5.5 போக நம்மளோட ஆக்சுவல் ஹைட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணுறேன். இதில் பெருசாக ஃப்ளோலாம் இருக்காது, இவ்வளோ தான் ஃப்ளோ இருக்கும். அந்த மாதிரி சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம், ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ஹாஃப் சர்க்கிளில் பார்க்க போகிறோம். ஹாஃப் சர்க்கிளருக்கு லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்கொயர் பீஸ் இருந்ததில்ல, இதில் வந்துட்டு ரெண்டு ஸ்கொயர் பீஸ் தேவை. ஸோ இதில் ஹைட் வந்து 7.5 இன்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 7.5 இன்சஸில் நான் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். பக்கத்தில் அதே போல் இன்னொரு ஒரு ஸ்கொயரும் நான் வரைஞ்சிக்கிறேன் 7.5 இன்சஸ்லேயே. அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்கொயரும் சேர்த்து நான் கட் பண்ணிக்கிறேன். சென்டரில் அந்த மார்க்கிங்லாம் கட் பண்ணாமல் நான் அதை ஸ்கொயராக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே அப்படி மடிச்சுட்டு அடுத்து எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கு விட்டுடணும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஏ டு பி வச்சுருந்தோமோ அதே சைஸ் தான் நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணும்போதும் கிடைக்கணும். அப்படினா தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெயிஸ்டில் வந்து எனக்கு 2.75 இருக்குது. 2.75 அப்படின்னா நீங்கள் வந்து 2.75 வச்சிடாதீங்க, அது கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணுங்கள். 2 இன்சஸ் கூட கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லெவலுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ். கொஞ்சம் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும் ஹாஃப் சர்க்குலர். அண்ட் இதுலேயும் அதே போல் சைடில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அதே ஹாஃப் சர்க்குலர்லே ஹைலோ பார்க்க போகிறோம். ஹைலோனால் ஃப்ரண்ட்டில் லோவாகவும் பேக்கில் ஹையாகவும் இருக்க மாதிரி உள்ள மாடல். ஸோ லாஸ்ட் நம்ம பண்ணியிருந்தோம்ல ஹாஃப் சர்க்குலர் ரெண்டு ஸ்கொயர் கட் பண்ணியிருந்தோம்ல 7.5 இன்சஸ், அதே மாதிரி இதிலையும் நான் கட் பண்ணிக்கிறேன். அதே போலேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுலேயும் அதே போல் 2.5 வந்துட்டு வெயிஸ்ட்டுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த ஃபோல்டு இருக்க சைடில் அண்ட் ஃபோல்டு இல்லாத சைடில் லென்த் எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் அதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் கம்மியாக இருக்க மாதிரி வச்சு அதை ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே இந்த கார்னரில் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு டைப்பு உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலோ எஃபெக்ட் கிடைக்கும். நான் வந்து 2 இன்சஸ் தான் கம்மி பண்ணியிருக்கேன், அதனால் லேஸாக தான் தெரியுது. அண்ட் இது குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், மினியேச்சர்ன்றனால ரொம்ப அவ்வளோ தெரியல. இதே பெரிய உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும் வித்தியாசம். ஸோ அதே ஹைலோலேயே இன்னொரு டைப்பு, இதுக்கும் அதே போல் நான் வந்து 7.5 இன்சஸில் ரெண்டு ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். அதே போல் மடிச்சுட்டு இப்போ இதில் வெயிஸ்ட் வைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சைடில் ஃபோல்டு இருக்க மாதிரி வைங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா இந்த மடிச்சே இருக்குல்ல அதே சைட்லேயே ஒரு சைடு நீளமாக இருக்க சைடில் உங்களுக்கு நிறையா லென்த் இருக்கிறத வச்சுட்டு சின்னதாக இருக்க சைடில் குட்டி லென்த் இருக்கிறத வச்சுக்கோங்க. ஸோ நான் 6 and 4 வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு சைடும் நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். ரெண்டு ஹைலோ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்.
ஒரு ஆர்ச் ஷேப்பில். ஸோ நெக்ஸ்ட் ஃபுல் சர்க்குலர். இப்போ ஃபுல் சர்க்கிளுக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்படி மடிச்சுக்கிறேன். அடுத்து எனக்கு 6.5 இன்ச்சஸில் தான் ஹைட் தேவைப்படுது. 6.5 இன்ச்சஸில் மொதல் ஒரு ஸ்கொயர் நான் வரைஞ்சிக்கிறேன். அதே போல் இன்னொரு ஸ்கொயரும் வரைஞ்சிக்கிறேன், ஹாஃப் சர்க்கிள் மாதிரி. ஸோ இது ஃபுல் சர்க்குலர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மடிப்பு மடித்தோம் இல்லையா, அதுதான் நமக்கு இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே சீம் இருக்காது, ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் அதே போல் தான் நான் வந்து ட்ரையாங்கிளில் மடிச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்க பக்கம், மடிப்பு இருக்க பக்கம் நான் வெயிஸ்ட்டுக்கு கட் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சஸ் கட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 1.5 இன்ச்சஸ்லாம் கட் பண்ணாதீங்க, 1 இன்ச்சஸ் அந்த மாதிரி கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கு வந்துட்டு இது சர்க்குலர் கர்வ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறையா லூஸ் கிடைக்கும், உங்களுக்கு க்ராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்படி கூட நம்ம போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஸ்கொயராகவே போட்டுக்கலாம். இதுதான் கர்ச்சிப் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக பிடிக்கலை அப்படின்னா லைட்டாக வந்துட்டு இந்த கார்னரை வந்து ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான், பட் இர்ரெகுலராக இருக்கும் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மலாக இருக்கிறது. நார்மலானால் எல்லா சைடும் ஒரே ஷேப்பில் ஒரே லென்த்தில் இருக்க மாதிரி. நான் 5 இன்ச்சஸ் தான் ஹைட் வச்சுருக்கேன். ஃபுல் சர்க்குலர், ஹாஃப் சர்க்குலர் அண்ட் குவார்ட்டர் சர்க்குலர். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு மறந்துடாதீங்க, அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.